அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு கணவனின் பெயரை இனிஷியலாக போடலாமா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெண்கள் பொதுவாக திருமணத்திற்கு முன்பு தந்தையின் பெயரை இனிஷியலாக போட்டுக்கொள்வார்கள் திருமணத்திற்கு பிறகு சில பெண்கள் கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுவதை நாம் பார்க்கிறோம் எல்லா பெண்களும் இவ்வாறு செய்வதில்லை எனவேதான் சில பெண்கள் என்ற வாசகத்தை கையாளுகிறோம் இவ்வாறு கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுவது சரியா என்பதுதான் அந்த கேள்வியின் சாரம்சம் ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்றால் கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுவது தவறு மறுமை நாளில் அல்லாஹ் தந்தையுடைய பெயரோடு அடையாளப்படுத்தித்தான் உங்களை அழைப்பான் என்று ஹதீஸ் வந்திருக்கிறதே அவ்வாறிருக்க கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுவது எப்படி சரியாகும் என்று பலர் விமர்சிக்கிறார்கள் எனவேதான் கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுவது சரியா என்ற கேள்வியை முன்வைப்பதாக அவர் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே தந்தையுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது தந்தைதான் தந்தையாக இருப்பார் இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுகிறோம் என்பதற்காக கணவர் தந்தையாகிவிட மாட்டார் மேலும் அவ்வாறு கணவருடைய பெயரை இனிஷியலாக போடக்கூடிய யாரும் கணவரை தந்தையாக கருதுவதும் இல்லை அவ்வாறு இருக்க இந்த விமர்சனம் எந்த வகையிலும் நியாயமற்றது யார் எதை விரும்புகிறாரோ அதை ஒரு அடையாளத்திற்காக போடுகிறாரே தவிர கணவருடைய பெயரை பயன்படுத்துவதால் அவரை தந்தையாக்கிவிட்டார் என்ற அர்த்தம் ஒருபொழுதும் வராது உலகில் ஒரு அடையாளப்படுத்துவதற்காக ஒரே பெயரை கொண்ட பலர் இருக்கும் சூழலில் இவர் யார் ஏ அப்துல் ரஹ்மான் கே அப்துல் ரஹ்மான் வி ஃபாத்திமா எம் ஃபாத்திமா ஏ ஃபாத்திமா இப்படி ஒரே பெயர் கொண்ட பலரை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த இனிஷியல் பயன்படுகிறதை தவிர உலகில் நாம் கணவருடைய பெயரை இனிஷியலாக போட்ட காரணத்தால் மறுமையில் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்றெல்லாம் மார்க்கத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை மேலும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய காலத்தில் பல சஹாபிய பெண்மணிகளை அவர்களுடைய கணவர்களுடைய பெயர்களோடு சேர்த்து அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நபிகளாருடைய மனைவியர் என்று நபித்தோழர்கள் அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் புகாரி ஹதீஸ் எண் நூற்று மூன்று நூற்று எண்பத்து நான்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு முன்னூற்று இருபத்தி ஏழு முன்னூற்று இருபத்தி எட்டு முன்னூற்று முப்பத்து நான்கு முன்னூற்று எண்பத்தி இரண்டு நானூற்று அறுபத்தி ஏழு ஐநூற்றி பதிமூன்று ஐநூற்று பதினைந்து எண்ணூற்று முப்பத்து மூன்று தொள்ளாயிரத்து இரண்டு ஆகிய ஹதீசுகள் இதற்கு ஆதாரமாக விளங்குகின்றன புகாரியின் முதல் ஆயிரம் ஹதீசுகளுக்குள் இத்தனை ஆதாரங்கள் என்றால் முழு புகாரியையும் ஆராய்ந்தால் இன்னும் ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்பு இது தவிர மற்ற மற்ற ஹதீஸ் நூல்களை ஆராயும் பொழுது ஏராளமான சான்றுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கணவருடைய பெயரை இனிஷியலாக போடுவது மார்க்கரீதியாக குற்றம் அல்ல என்பதே இதற்கான விளக்கம் அஸ்லாம்